வீடியோ பார்க்குறாங்க அவங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க லாஸ்ட் மந்த் என்ன ப்ராஃபிட்னு கேட்டு நீங்களும் நீங்கள் கேட்டுங்க எஸ் சார் லோன் பதில் கேட்டுங்க லாஸ்ட் குவார்ட்டர் என்ன ப்ராஃபிட்னு கேளுங்க பெரும்பாலும் லோன் தான் தெரியாது உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் எக்ஸ்பென்சஸ்ல எந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்க நான் உன்னோட ப்ராஃபிட் நிறைய லேக் ஆயிருக்குன்னு கேட்டு பாருங்க ஒருத்தருக்கு பதில் தெரியாது எனக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் தேவை எனக்கு கேஷ் ஃபுளோ அஞ்சு லட்சம் வந்துருச்சு ஸோ அஞ்சு லட்சம் வந்துருச்சு என்னோட கேஷ் ஃபுளோ நாலு லட்சம் கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் ஸோ நான் நாலு பேர் கேட்கணும் வந்து நீங்க அக்கௌண்ட்ல வந்து கேஷ் ஃபுளோ நீங்க சொல்றீங்க அக்கௌண்ட்ல வந்து கேஷ் ஃபுளோ கிடையாது அக்கௌண்ட்ல வந்து வெண்டா பேமெண்ட் நான் சொல்றேன் வித்தியாசம் அவ்வளோதான் அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறது உங்களுக்கு பணம் கிடையாது சார் எனக்கு உள்ள டவுட்ஸ்லலாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு அந்த டவுட்டை இம்மீடியேட்டா இப்போ ஒன் ஜீரோ எயிட்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வர மாதிரி எனக்கு எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா எதுவுமே இல்ல சார் நான் என் ஆடிட்டருக்கு எல்லா விஷயமும் தெரியுறதுனால அந்த ஆடிட்டர் விட்டு இன்னொரு ஆடிட்டர் போறதுக்கு அது வேற பயமா இருக்கு சிங்கிள் பேனை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா சார் நீங்க ஒரு இண்டிவிஜுவல் நபர் பே என்ன நீங்க எத்தனை பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் இல்லைனா மூணு மணி நேரம் வந்து ஃபினான்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நான் படிக்கணும் எந்த விதமான தவறும் பண்ண முடியும் தெரியலன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்ட்லி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் விட்டுற மாட்டாங்க நீங்கள் நல்லவன் எனக்கு தெரியாது சார் நான் அப்பாவி சில பேர் ஓவர் பாட் பார்ட்டி காசு கொடுத்து எல்லாமே பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது இது ஜிஎஸ்டியும் ஃபேஸ்லெஸ்ஸாக இல்லை ஜிஎஸ்டியும் வந்து ஃபேஸ்லெஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட் ஆகும் போய் ஸ்ட்ரெயிட் ஆகும் போய் பார்க்கலாம் ரெண்டுமே இருக்கு அது பொறுத்து தான் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் திடீர்னு ஒரு கோடி இருபது லட்சம் பே பண்ணணும்னா எங்கே சார் கேஷுக்கு போவேன் கம்மி சார் ஒன் பாயிண்ட் டூ ரொம்ப கம்மி இப்போ சாதாரணம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சரம்ப சாதாரணமாக வருது ஆல்மோஸ் நான் ஹேண்டில் பண்ண கேசஸ் ஃபோர் பௌர்ஸ் ஃபைவ் கவுசண்ட் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் பாவன்ட்டு நீங்கள் சொல்றீங்க பட் நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிற பேருக்கு பார்க்கும்போது நெக்லஜென்சி தான் எனக்கு வருது சார் நான் காலையில் சார் நான் காலையில் நீங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் சார் நான் வந்து சப்ளையரோட நான் பேசணும் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்புறம் என்னோட லேபர் காலையில் காலையில் வந்து பத்து மணிக்குள்ளே வந்தாக்கா அவங்களோட நான் வந்து என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு நான் ஒர்க்கு கொடுக்கணும் அந்த ஒர்க்கை நான் வந்து அஞ்சு மணி வரைக்கும் அவங்க அஞ்சு அஞ்சரை வரைக்கும் தான் இருப்பாங்க சரி நான் வந்து ஆஃபீஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எம்ப்ளாயிஸும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க ரைட் ஏன்னா அவங்க பாடு ஸோ கிட்ட இருந்து வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு ஒரு அவுட்புட் மாதிரி கொடுக்கணும் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில நான் ஒரு அவுட்புட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அது கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணணும் அப்புறம் கிளைண்ட் டின்னர் மீட்டிங் கூப்பிடுவாங்க கிளைண்ட் வந்து ஆன்சைட் மீட்டிங் கூப்பிடுவாங்க நான் பெங்களூர் போகணும் வரணும் இதுக்கு நல்ல என் குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் மத்தியானம் சாப்பாடு கூட்டிகிட்டு வரணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் டே டு லைஃப் சொல்லிட்டு இப்போ சார் இவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தெரியல நான் வந்து என்னமோ வேணன்ட்டே பண்ண மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி சொல்கிறது அது சார் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது ஒரு நாள் பண்ணுறீங்க ரெண்டு நாள் பண்ணுறீங்க பட் வருஷ கணக்கிலையும் உங்களுக்கு இதே தான் பண்ணிட்டு இருக்கு ஃபினான்ஷியில் லோன் இருக்கிறது தெரியலன்னா அது பேர் நெக்லஜென்சி தான் சொல்லுவாங்க இப்போ இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறீங்க பட் இதுக்கு நீங்கள் ஒரு நேரம் அதனால் மூணு மணி நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களே ஒரு கேள்வி கேளுங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் என்ன ப்ராஃபிட்னு கேட்டு எங்களும் நீங்கள் கேட்டுங்க எஸ்ஆர் லோன் பதில் கேட்டுங்க லாஸ்ட் குவார்டர் என்ன ப்ராஃபிட்னு கேளுங்க பெரும்பாலும் தான் இருக்கும் தெரியாது உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன ப்ராஃபிட் ஓகே லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் மாதிரி எக்ஸ்பென்சஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்க நான் ப்ராஃபிட் நிறைய லேக் இருக்குன்னு கேட்டு பாருங்க ஒருத்தருக்கு பதில் தெரியாது இல்ல நான் கேஷ் ஃபுல்லோ தான் சார் பாப்பேன் நான் என்ன பாப்பேன்னா எனக்கு இந்த மாசம் வந்து எனக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் தேவை எனக்கு கேஷ் ப்ளோ அஞ்சு லட்சம் வந்துருச்சு அஞ்சு லட்சம் வந்துருச்சு என்னோட கேஷ் ஃபுளோ நாலு லட்சம் கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் சார் நான் நிறைய பேர் ஏமாண்டாரு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்தது கேஷ் ஃப்ளோ நீங்கள் சொல்கிறீங்க அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது அக்கௌண்ட்டில் வந்து வெண்டாரு பேமெண்ட்னு நான் சொல்கிறேன் வித்தியாசம் அவ்வளோதான் ரொம்ப அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறத உங்க பணம் கிடையாது சார் வெண்டாருக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்க பத்து ரூபா பொருள் வாங்குறீங்க வெண்டார்கிட்ட சொன்னால் அறுபது நாள் பேமெண்ட் தரேன் இல்லை முப்பது நாள் பேமெண்ட் தரேன் சொல்கிறீங்க விக்ரம் உங்ககிட்ட இமீடியட்டாக பேமெண்ட் வாங்குறீங்க விக்ரம் விக்ரம் உடனே பேமெண்ட் என்னச்சு அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு அதை என்ன பண்ணுறோம் கேஷ் ஃப்ளோன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் சம்பளம் கொடுக்குது எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குப்பா செல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பல்ஸ் நீங்கள் என்ன அது உங்க பணம் நினைக்கிறீங்க பட் நீங்கள் ஒருத்தர் கொடுக்கணும் அவங்களோட கரெக்டாக அந்த அறுபது நாள் நாள் முடியும் போதுதான் உன்னொருத்தான் கிட்டே வந்து அகைன் சேல்ஸ் பண்ணி பண்ண வந்துருக்கு இது அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும் எப்போ இந்த செயின் பிரேக் ஆகுதோ அப்போ தான் எல்லாருக்குன்னு திறந்து பார்ப்பாங்க நம்ம வந்து ப்ராஃபிட்டில் ரன் பண்ணல வெண்டார் பேமெண்ட் என்ஜாய் தான் இருக்கோம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க நாட்டோன்ல வெண்டார் பேமெண்ட் இங்கிலூடிங் நிறைய பேர் ஜிஎஸ்டி பேமெண்ட்லேயே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் வாங்குவாங்க எப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும் அடுத்த மாதிரி இருபது தேதி சரி கட்டிக்கலாம் என்ன கவர்மெண்ட் வட்டி என்ன பதினெட்டு பர்சன் நான் வெளியே வட்டி மூணுரூவா வட்டி வாங்குகிற ரெண்டு வாங்குறேன் அவங்களுக்கு டேக்ஸை பெனிஃபிட் பண்ணுறது ஒரு ஆறு மாதம் போன பேருக்கு அதே ஒரு பெரிய ஃபிகராக இருக்கும் தேன் ஸ்டாப் இந்த மாதிரி தான் நிறைய பிஸ்னஸ் லேக் ஆகுது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பாருங்கள் அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இதுக்கு தான் அவங்க ஆடிட்ரைஸ் பண்ணியிருக்கோம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆடிட்டர்ஸ்க்கு உங்கள் கம்பெனி மட்டும் பார்க்குறது வேலை கிடையாது அவங்களுக்கு மாதிரி பல கிளைன்ட்ஸ் இருப்பாங்க இப்போ வந்து அவங்களோட தேவைகள் சொல்லும் அவங்க பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஆடிட்டுக்கு வந்து சார் வருஷத்துக்கு வந்து இன்கம் ரெசிட்டிஸ் ஃபைல் பண்ணும்போது ஆடிட்ரு கண்ணுக்கு தெரியல அன்றைக்கி மட்டும் போய் பார்க்குறேன்னா அப்போ நீங்கள் அன்றைக்கி டேட் மீட் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்றீங்களோ என்ன இன்ஃபர்மேஷன் அதை வச்சு அவர் பண்ண முடியும் பட் டே டு டே ஆக்டிவிட்டியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது மொத்த தப்பு பண்ண கடைசியில் ஆடிட் மேலே பிளேம் பண்ணுறது வந்து எப்பயும் ஒரு சாக்கு சொல்கிற ஒரு கதையாக இருந்த தவிர்த்து என்னாவது இன்ட்ரஸ்ட் பண்ணிட்டு யாரும் காட்டணும் இவங்க தானே காட்டணும் ஸோ தட் நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கம்மி அக்ரி பட் என்ன ஆப்டே பிளட் அண்ட் பட்டரே வந்து இதுதான் இதை நீங்கள் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் ரெண்டு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் பற்றி சம்மந்தம் நடந்திருக்கு ஜிஎஸ்டி பற்றி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்து டியூ டேட்ஸ்க்குள்ளே ரிட்டர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா செக் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதம் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியாச்சா ரே ஒன்று ரெண்டாவது நம்ம என்னென்ன டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ நம்ம நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு என்னென்ன டாக்ஸ் ரூல்ஸ் எஸ்பெஷலி டிடிஎஸ்ஓ பிஎஃப்இஎஸ்ஓ இல்லைனா அந்த ஜிஎஸ்டி சம்மந்தம் என்னென்ன டாக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா அண்ட் முடிஞ்ச அவங்க எச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைலமாவில் இருக்குது அப்படின்னா கிட்ட எதாவது ஒரு ஆடிட்டுக்கிட்டால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இல்லை பிஸ்னஸில் நேச்சராக பிஸ்னஸ்லேயே ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வராங்களே பெரிய அக்ரிமெண்ட் போகிறாங்க புது ஃப்ரான்ச்சைசி மாதிரி புது பிரான்ச் மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த கேஷ் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கா ரியல் கிளாஷ்ஃபோ நான் சொல்கிறது சும்மா ஃபேக்கான கேஷ்ஃபுல்லாக ரியல் ஃப்ளேஷ் ஃபோர்க் இதெல்லாம் வந்து நீங்கள் அசெட் டைம் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கணும் இதுக்கு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா எனக்கு வரும்போது கட்டி தான் ஆகும் இந்த சொன்ன ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் கிட்ட சொல்றாரு சார் எட்டு வருஷம் ப்ராஃபிட் எட்டு வருஷம் ப்ராஃபிட் ஒரு நோட்டீஸில் காண போகுது பட் இன்பே பில் ஹெல்ப் வீ ப்ராட் டவுன் டபுள் வச்சுங்களா லைப்ரரி கம்டம் லெஸ் டெல் லாக் கொண்டு வந்துட்டோம் பட் இது ஒரு ஹெட் எக் தானே அவர் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அவர் தூக்க நீங்க சொன்ன தூக்கமே இல்லை டெய்லி மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன் சார் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பண்றதெல்லாம் தூக்கிட்டீங்க இப்போ உள் சிட்ட என்ன பண்ணுறது சார் இப்போ இந்தியாவில் பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார் ஒன் பாய் டூ க்ரோஸ் சொன்னீங்க இன்றைக்கி இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிங்க டேக்ஸ்லாம் இது பண்ண வேண்டாம் எங்களால ஸ்டார்ட் அப் பண்ணி நல்லா உசு பேத்தி விட்டீங்க இப்போ நான் பிசினஸ்க்கு வந்துட்டேன் அறுபது லட்சம் வந்துட்டேன் இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்ட் அப் இண்டியாவா இருக்கட்டும் அந்த எம்எஸ்எம்இ இருக்கட்டும் எனக்குள்ளவுட்ஸ்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு அந்த டவுட்டை இமீடியா இப்போ ஒன் ஜீரோ எயிட்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கா எதுவுமே இல்ல சார் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ணுறது எதுவுமே கிடையாது என் ஆடிட்டரும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறார் சார் என் ஆடிட்டரும் வந்து அவர் வந்து நூறு வச்சிருக்காரு டைம் கொடுக்குற ஆடிட்டர்கிட்ட பேசுங்க இவ்வளோ தானே என்ன உங்களுக்கு ஆடிட்டர் டைம் கொடுக்கலாம் டைம் ஏற்படுதுன்னு அவங்ககிட்ட பேசுங்க ஒரு ப்ராக்டிக்கலாம் என் ஆடிட்டருக்கு எல்லா விஷயமும் தெரியறதுனால அந்த ஆடிட்டர் விட்டு இன்னொரு ஆடிட்டர் போகிறதுக்கு அது வேறு பயமாக இருக்குது சரி அது கம்ப்ளீட்ல அக்ரி ஒரு பாயிண்ட் சார் பட் நான் நிறைய ஆடிட்டர்ஸ்ட்டு நாங்கள் நான் பேசும்போது கன்சல்டென்ஸி ஆடிட்டரில் பேசும்போது நீங்கள் நம்மளும் பேசிக்காக நாங்கள் பார்த்தோம் அவங்க எல்லாம் சொல் ஒரே ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க சார் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அவங்க கட்டது ரெடியாக இருக்காங்க பட் ப்ரொஃபஷனல் ஃபீஸ்க்கு பத்தாயிரவா கொடுக்குன்னு அழுகிறாங்க இப்போ என் ஆஃப் டே ப்ரொஃபஷனோட இன்டென்ட்னா நாலேஜ் ஸோ நான் உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனையை பிரச்சினைய உங்களுக்கு கைடென்ஸ் கொடுத்தா அவாய்ட் பண்ணுதா என்னோட வேலை இங்கே இருந்த அதுக்கேற்ற ஊதியம் இருக்கும் அவாய்ட் இல்லை பிளான் பண்ணுறது பிளான் பிளான் பண்ணி சரி அப்போ அதுக்கேற்ற ஊதியம் இருக்கும் ஸோ இங்கே கொடுக்கிறதுக்கு நீங்கள் அளவு என்ன பண்ணுவோம் டைம் ஓன்லி வித் தம் இப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்க நான் இருக்கேன் அது நான் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பண்ணுறீங்கறதுக்காக உங்களுக்கு எல்லா அட்வைஸ் நான் கொடுத்த சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் சார் என்ன தெரியும் பிஸ்னஸ் சான்ஸ் தேர் ஆல்சோ நாட் டூயிங் சார்ட்டி கேள்வி இது தான் வருது சார் ஒரு டாக்ஸ் இருபதாது இதுக்குள்ளே காட்டணுன்னா தான் போகுது நீங்கள் பில் ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் டிலே பண்ணுறாங்க இதுதான் வரக்கூடிய பதில் ஸோ பிஸ்னஸ் பேனுக்கு என்ன தெரிஞ்சதா ஒரு பொருளும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்க முடியாது கொடுக்க முடியாது ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணும்போது எங்களோடய ரெக்யர்மெண்ட் ஃபில்ஃபில் ஆகும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது அடுத்த அடுத்தது நீங்கள் சொல்கிறது நான் சின்ன கிளைண்ட்டாக தான் இந்த நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் கிடையாது சின்ன கிளைண்ட் பெரிய கிளைண்ட் கிடையாது என்ன தெரியு நீங்க என்ன சர்வீஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா நான் அவங்க வந்து நான் ஒரு பிசினஸ் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒரு ஒன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க சென்னையில அந்த ஒன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க அது நாலு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க மால் ஒரு மினி மால் கண்டக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க நாலு தேட்டர் கொண்டு வராங்க எங்களை மாதிரி கன்சல்டன்ட் உள்ள வரை கொண்டு வராங்க இப்போ நீங்க சொன்ன அதே ப்ராப்ளம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நாலு கன்சல்டன்ட் உள்ள கொண்டு வராங்க எல்லாம் ஒழுங்காக போயிட்டே இருக்கேன் எலக்ட்ரிசிட்டி டிஎன்இபி அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு மினிமம் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு மால் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு இத்தனை கேவிஏ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேவிஏ தௌசண்ட் கேவிஏ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்து வாங்கியாச்சு இப்போது இந்த சினிமா தேட்டர் வர்றவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டிலே ஆகுது அவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் டிலே ஆகுது இப்போ டிஎன்இபிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் பத்து லட்சம் ரூபாய் ம் அதாவது மினிமம் டிமாண்ட் ஃபீஸ்னு டென் லேக்ஸ் பே பண்ணணும் இப்ப நான் ஒரு ஆந்த்ரபிரனர் இப்ப இந்த பேமெண்ட்டை என்னால் வந்து டிலேயே பண்ண முடியாது இந்த டென் லேக்ஸ் பர் மந்த்தை டிலே பண்ணா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க யெஸ் யெஸ் ஸோ மற்ற அதாவது வேற சினிமா தேட்டர் மட்டும் இல்லை அதுல மற்ற ஷாப்ஸ் இருக்கு லைக் டைனிங் இருக்கு அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நான் அவர் ஆந்திரப் என்ன பண்ணுறாருன்னா இந்த நீங்கள் சொன்னீங்களே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே டிஎன்இபி கட்டுற பத்து லட்சத்துக்கு கொடுத்துட்றாரு இப்போ நம்மளை மாதிரி ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம வந்து நம்ம க்ளெய்யின் பண்ணுறோம்னா அவர் என்ன சொல்லாது சரி இவருக்கு நமக்கு வந்து ஒன்றும் நீங்கள் மூணு செக்ஷனில் நீங்கள் வந்து இன்ட்ரஸ்ட் போடுறதில்லைல்ல ஏன்னால் அன்பேக்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் மூணு செக்ஷனில் போடுறாங்க ஜிஎஸ்டியில் ஏதோ ரெண்டு ஜிஎஸ்டியிலேயே இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டில் போடுறாங்க நம்மளை மாதிரி அட்வைஸர்ஸும் பிஸ்னஸ் அட்வைஸர்ஸ்ஸும் வந்து அவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே அவருக்கு என்ன நம்ம நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு க்ளாண்டிட்டி ஃபுல்லாக இருக்குது பட் இன் அபி இட் வில் ஃபை அண்ட் பேக் அப்போ நமக்கு டைம் கொடுக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்போ வந்து ஆ அவங்க இது நேராக ஐசியூக்கு போயிடுறாங்க அதாவது ஒரு நார்மலாக வந்து செக்கப்பில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நார்மலாக பார்த்துட்டு வராமல் இந்த மாதிரி டிலே பண்ணி டிலே பண்ணி டிலே பண்ணி ஒரு பேஷண்ட்டை ஐசியூ கொண்டு போகிற லெவலுக்கு வரும் இப்போ நான் இந்த ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் நோட்டீஸ் சொன்னோம் பார்த்தீங்களா இது பார்த்த பிறகு அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் மீன்ஸ் கான்செப்ட்லேயும் மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன் நான் கேட்டேன் ஹூ இஸ் ஆடிட்டர் என்ன பண்ணாங்க நான் வந்து ஒரு க்யூரியாசிட்டிலாம் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போக்குதான் பிகாஸ் என்ன பதில் நான் எனக்கு தெரியும் இந்த அளவுக்குலாம் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இல்லையே எப்படி இப்படின்னு எடுத்துன்னா அவர்கிட்ட பேசும்போது அவங்க தான் சொன்னார் சார் நாங்கள் நிறைய வட்டி அட்வைஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு வாட்டி கேட்குறாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் பண்றது திருப்பி திரும்பி பண்றாங்க நாங்கள் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கான்செப்ட் ரொம்ப ஸோ ஒரு ஆந்திரப்படம் இருக்கு ஈகோ இருக்குது இருக்கு ஆந்திரப்படம் வந்தா பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் வரட்டும் பாத்துக்கலாம் வரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதுக்கப்புறம் தான் அப்புறம் பிளட் ப்ரெஷருங்கிறது சேர்ந்து வந்துடுது கொஞ்சம் சுகருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துறோம் சுகரு பிபி கொலஸ்ட்ரால் ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணது ப்ராஃபிட்காக அண்ட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி சேல்ஸோ பர்ச்சஸ் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்வீட்னஸை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டு கிட்டே இருந்தோ இல்லை எந்த ஒரு இஷ்யூஸ் வராத வரைக்கும் இயல் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் சென்டிங் நோடி சார் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட்டிங் த ப்ராப்ளம்ஸ் வாட் எவர் வி ஏர்ன் வீ ஆர் டு ரீபே அண்ட் வாட் எவர் அந்த சந்தோஷமாக இருந்த நீங்கள் சொல்கிற பிபி ஷோக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கு இது வந்து ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் இல்லை பண்ண எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே ஒரு ரோட்டில் நடந்து போறீங்கன்னா போன மாதிரி இருந்த ஷாப்பில் ஃபாதி ஷாப் இந்த மாதம் இருந்திருக்காது இருக்காது யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா எத்தனை பேல்டு ஸ்டுடெட்ஸ் கேள்விப்படுவாங்க இப்போ பிஸ்னஸ்ஸை நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சாலரி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சாலரி தான் ஃபஸ்ட் ப்ரியாரி பிஸ்னஸ்னால் ஐயோ வேணாம் ஏன் இந்த மாதிரி ஆகுது ப்ராப்பர் பிளானிங் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனே வந்து எனக்கு ரெண்டு கொம்பு வந்துடுது நான் தான் பெருசாக நான் சொல்கிறத ஃபைனல் எல்லாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட எலிஜிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதில்

ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு ப்ரிசெம்டிவ் டேக்ஸ்ல இந்த நான் ஒரு டாக்டரா கூட இருக்கலாம் நான் ஒரு லாயரா கூட இருக்கலாம் இல்லைன்னா நான் ஒரு ஆர்கிட்டெக்டா கூட இருக்கலாம் ஒரு சைட்ல நான் வந்து பண்ணலாம் சைடு அசில் மாதிரி பண்ணலாம்னு யார் யாரெல்லாம் பிரிசம்பிவ் டேக்ஸ் போகலாம் யார் யாரெல்லாம் பிரிப்டிவ் டேக்ஸ் போகக்கூடாது ட்ரேடர் மேனுஃபேக்சர் இருக்காங்க ஒரு டூ க்ரோஸ்டோட டர்ல ஒரு கம்மியா இருக்கு அப்படி அட் தேம் டைம் என்னோட ப்ராஃபிட் வந்து நான் எயிட் பர்சன்டேஜ் சொல்றது எயிட் பர்சன்டேஜ் நான் என்னோட ப்ராஃபிட் ஒரு டென் உங்களுக்கு எயிட் நீங்கள் காமிச்சு நீங்கள் வைக்கலாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் யாருக்கு ஃபேவலாக இருக்குன்னு சொல்றேன்

மினிமம் காமிக்கலாம் ஃபிஃப்ட்டி காமிக்கலாம் மினிமம் இது சோ அறுபது லட்சம் வாங்கினா முப்பது லட்சத்தை மட்டும் காமிஷன் அதுல உள்ள டிடக்ஷன் அதுல உள்ள அந்த செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் செக்ஷன் எயிட்டி எட்லாஜுவலாக இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக இருந்தாலும் என் கிளைம் பண்ணிட்டு அதுக்கு என்ன டேக்ஸ் இருக்கோ நீ அத பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அட் கமிஷனை பொறுத்தவரைக்கும் இஸ் நாட் அட்வைஸபுள் கமிஷன் பொறுத்தவரைக்கும் பினஸ் நைன்ட்டி ஃபைவ் வந்து நைன் வருஷத்துக்கு போயிடும் சோ நீங்க என்ன கமிஷன் கம்மி இருக்குன்னா செலோக்ஸ் ஒக்கவுண்ட்ஸ் பெட்டர் அண்ட் ஈவன் தோ இந்த ஸ்கீம்னால் போயிட்டேன் அதனால் எனக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேண்டேட் கிடையாதுன்னு கிடையாது மெயின்டெயின் பண்ணுறது உங்களுக்கு நல்லது நாளைக்கு என்ன நீங்கள் சொல்கிறதா ஃபைனல் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரெஷன் வருது அவருக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டிங் டீ அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் என்ன டெஃபினெட் என் ஆஸ் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போ ஒரு கேஸ்க்கு வந்து ஆர்குமென்ட் பண்ண சார் பிரிசென்ட்டிவ் இருக்கேன் நானே அப்படி தான் நினச்சேன் தப்பா அப்படி சொல்ல போது அவங்க என்ன சொன்னாங்க சார் எங்கேயாச்சும் நம்ம புக்ஸை மெயின்டெயின் பண்ணக்கூடாது மேண்டேட்ரே மெயின்டை பண்ண சொல்லியிருக்கேன்னா எங்கே சொல்லலை சார் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் யோ இஸ் ஒன் நான் சொன்ன கேஸ் ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் டர்னோன்னு நாங்கள் காமிச்சோம் பட் அவன் என்ன சொல்கிறான் ஆஸ் பர் ரெகார்ட்ஸ் அவைலபிள் இஸ் மோர் தன் டூ க்ரோஸ் ஃபஸ்ட் இந்த ஸ்கீமே ஒரு எலிஜிபிலிட்டி வராது நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க அப்போ அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும் பிரசென்ட்ல பொறுத்தவரைக்கும் என்ன சேல்ஸ் இருக்கேன் ஜிஎஸ்டி படி சேல்ஸ் இருக்குது அவர் மேட்ச் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் நபர் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அதே அதே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அது வீடியோ டிஸ்க்ளோஸும் பண்ணலை ஓ இப்போ நீங்களே இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் இன்னொரு ஷாப்பும் வச்சிருக்கீங்க இப்போ கன்சல்டேஷன் தான் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் கெட்டிங் ஃப்ரம் ஒரு ஒரு ஏ ஹண்ட்ரெட் பிஸ்னஸ்ல வருது ஒரு டென் பி பிஹண்ட்ரெட் பிசினஸ்ல வருது அந்த பண்ட்ரெட் பிஸ்னஸ் செப்பரேட்டாக அக்கௌண்ட் ஆஃப் பண்ண வச்சுருக்கீங்க பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் பெரிய ட்ரான்ஸாக்ஷன் இல்லை சார் நீங்கள் அவைட் பண்ணிடுவீங்க பட் என்ன தான் அது ஒரு பிஸ்னஸ் தானே அது ஒரு சேல்ஸ் தானே ரெண்டு மெச் பண்ணும்போது இ டூ டூக்குறோம் பட் நம்ம கிட்ட கொண்டு வந்தது என்ன மெயின் பிஸ்னஸ் மட்டும்தான் தான் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்து இருக்குன்னு சொன்னால் மட்டும் அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இது தட் பர்டிகுலர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் டே அவருக்கு அந்த ஸ்கீம் இன்னஜிபிள் ஆகிடுச்சு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி சொல்லி போட்டு ஆக்சுவல் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கு தான் டேக்ஸ் இப்போ வந்து கடைசியாக ஒரு கேள்வி இதெல்லாம் பேசும்போது இன்னொரு புது கேள்வி வந்து சோல் பொரோப்ரேட்டர் ஆமாம் இப்போ சோல் பொரோப்ரேட்டர்னா எனக்குன்னு ஒரு பேன் நம்பர் இருக்குது ஸோ நான் ஒரு பேன் நம்பர் வச்சுக்கிட்டே மல்டிபிள் பிராண்ட் ஓப்பன் பண்ணலாமா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அப்படின்னாக்க ஒரு ப்ரோக்கரேஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு சிங்கிள் பேன் வச்சுக்கிட்டு ஒரு நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா சார் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் நபர் பேரில் நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அதுக்கு ஒரு பிராண்ட் கூட வச்சுக்கலாம் பிராண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கிரி அக்கௌண்டிங் சர்வீசஸ் கிரி டாக்ஸ் பிளானிங் சர்வீசஸ் இது வந்து கம்பெனி நேம் அது நீங்கள் சொல்லுது கம்பெனி ப்ரோப்பரேட்டர் ப்ரோப்பரேட்டர்ஷிப் கன்சர்ல ப்ரோப்பரேட்டர்ஷிப்லேயே இந்த மாதிரி வைக்க முடியும் நீங்கள் வச்சுக்கலாம் சார் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம் பட் இங்கே ஒன்று ஒன்று இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது சரி அதே சேம் பேன் நம்பர் ஷிப் கன்சர்னில் நீங்கள் நூறு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரே பேன் நம்ம ரெகுலர்தான் வரும் பண்ண பண்ண முடியும் பண்ண முடியும் பட் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் இங்கே மேட்டர் ஒரு ஜிஎஸ்டி வச்சிக்கலாமா ரெண்டு மூணு ஜிஎஸ்டி வச்சு ஒரு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆடிட்டிங் சர்வீஸ் பண்ணுறேன் நான் ஆடிட்டிங்கில் என்ன பண்ணுறேன் நான் வந்து இதை பற்றி ட்ரைனிங்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டுக்கு நான் கொண்டு வந்தேன் இதுக்கு ஒரு பேரில் நான் கொண்டு வர முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆடிட்டிங் சர்வீசஸ் பண்ணுறேன் சப்சிக் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கேமரா சேல்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுக்கலாம் அப்போ கேமராறது டோட்டல் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இது டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி அப்போ நான் என்ன பண்ணி இதுக்கு தனி பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் அப்போ ஜிஎஸ்டி என்ன பண்ண முடியும் ஒரு ஜிஸ்டினால கொண்டு வர முடியாது நீங்கள் ஏபிசிஎன் போய் நீங்கள் வைக்கலாம் பட் அது ஏபிசின்னு போய் இந்த கம்பெனி நான் பண்ண முடியாது அதுக்கு நான் ஜெட் கம்பெனி வைப்பேன் அப்போ ஒரு நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்கு தான் ஒரு ஸ்டேட்ல ஒரு ரிஸ்ட்ரஷன் தருவாங்க டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ் மட்டும் உங்களுக்கு ரெண்டாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரஷனே கிடைக்கும் பட் ஒரே இதுக்குள்ள பண்ண முடியாது உங்களுக்கு கம்பெனி பேர்ல ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து நீங்கள் பண்ணலாம் பட் கம்பெனி பேர் ஒன்று வச்சு நீங்கள் ரன் பண்ண முடியாதுல்ல அப்போ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி வச்சு நீங்கள் ரன் பண்ண முடியும் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் பண்ண முடியும் இப்போ எனக்கு வயசு அறுபது ஆகிடுச்சு நான் வந்து ரிட்டையர் ஆகணும்னு பார்க்குறேன் இனிமேல் என்னால பிசினஸ் எல்லாம் ரன் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் ஜிஎஸ்டியில் என்ன அப்படின்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியே பாத்தீங்கன்னா அமௌண்ட் அதாவது கிளைம் பண்ணாத அமௌன்ட் வந்து ஒரு மூணு பிஸ்னஸ் இருக்குது அந்த மூணு பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸ்னஸில் அஞ்சு லட்சம் இருக்குது ஒரு லட்சத்தில் பத்து லட்சம் இருக்குது இன்னொன்றுல பதினஞ்சு லட்சம் இருக்குது மொத்தமாக சேர்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ஜிஎஸ்டி வந்து இருக்குது நான் பிஸ்னஸை விட்டு வெளியில போகணுன்னு பார்க்குறேன் இதை நான் யாருக்காவது டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா இல்லை நான் அதிகமாக செக் எழுதி கொடுத்து செக் கொடுத்துருவாங்க எனக்கு பணம் கொடுத்து வேணுங்க சார் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னொரு பிசினஸ்க்கு என்ன விற்க முடியாது முடியாது பாயிண்ட் நம்பர் டூ இது எப்போ வித்ட்ரா பண்ணணும் இங்கேயே வந்து நான் லோக்கலில் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் வாங்கும் போது லோக்கலில் வாங்கியிருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போ லோக்கலில் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிருப்பாங்க அதுதான் எனக்கு அகூமுலேட் ஆயிருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணலாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துடும்

அப்போ அது ஸ்டாக்கு கிடையாது சார் என்னோட வெறும் இன்புட்டாக இருக்கா எப்படி இருக்க வாய்ப்புக்கெல்லாம் நான் லோக்கலில் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் வெளிநாடுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும் ரெண்டாவது நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் செலுத்தும் போது ஜிஸ்டி செலுத்தும் போது எக்ஸா ஆ அந்த மாதிரி டைம் அது இருக்கும் இந்த எக்ஸஸ்ஸாக செலுத்திருந்தாலும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து நம்மள்கிட்ட ரீஃபண்ட் வாங்க முடியும் அதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்குது இதுவே வந்து நான் லோக்கல் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் விற்கிறது லோக்கலாக தான் விற்கிறேன் பட் எங்கிட்ட டேக்ஸ் இவ்வளோ இருக்குது நான் கொடுத்து கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பான் அது எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்பான் அப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னு அது வென் யூ ஹேவ் அ க்ளோசிங் ஸ்டாக் ஹவு கேன் யூ செல் இட் சப்போஸ் இல்லை சார் ஸ்டாக் இருந்தது எலி கடிச்சிருச்சு தெஃப்ட் ஆகிடுச்சு ஃபயர் ஆகிடுச்சு இப்படி எது சொன்னிங்கன்னா அந்த அமௌண்ட் இஸ் நாட் இன்னெலிஜிபிள் ஐடிஸே மாறிடும் அந்த ப்ராடக்ட் எடுத்த அமௌண்ட் இப்படி தான் நெலிஃபை பண்ணணும் ஃபஸ்ட் ஜீரோ பண்ணி தான் நீங்கள் க்ளோஸே பண்ண முடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ண நினைக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ண முடியாது இட் ஷுட் பி ஜீரோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க